தலைப்புச் செய்திகள். பிறந்த நாளையொட்டி வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நன்றி. நாட்டு மக்களுக்கான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கிறது என பெருமிதம். அனைத்து துறைமுகங்களும் மேம்படுத்தப்பட்டு வருவதால் சரக்கு கையாளும் திறன் அதிகரித்துள்ளது. தேசிய சரக்கு போக்குவரத்து கொள்கையை வெளியிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. லண்டனில் நாளை நடைபெறுகிறது பிரிட்டன் ராணி எலிசபெத்தின் இறுதிச் சடங்கு. இந்தியா சார்பில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. நீதிபதிகளை நியமனம் செய்யும் கொலீஜியம் முறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. உலக பாரா தடகள போட்டி ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் வெள்ளிப்பதக்கம் வென்றாா்.